Hi friends, welcome to Millionaire's Talks. Market watch ல வந்து மொத்தம் வந்து 5 வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஈச் ல வந்து 50 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ச் லிஸ்ட்ல எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்றதுன்னு பாப்போம். இப்போ இண்டெக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இண்டெக்ஸ் டைப் பண்ணுங்க. எல்லா இண்டெக்ஸ் வரும், எந்த இண்டெக்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நிஃப்டி 50 கிளிக் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே, கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஆட் ஆயிரும். பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டாக் வேணும்னாலும் இந்த சர்ச் பட்டன்ல வச்சு ரிலையன்ஸ் ஸ்டாக் நேம் அடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்டர் ஆயிரும். இதே வந்து ஃபியூச்சர்ஸ், ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ரிலையன்ஸ் எந்த மந்த்னு அடிங்க. இப்போ கரண்ட் செப்டம்பர் மந்த்னா செப்டம்பர்னு கொடுங்க. ஸோ செப்டம்பர் ஃபியூச்சர் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபியூச்சர் செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபியூச்சர் ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதே ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட பேர் அடிச்சுக்கோங்க, ஸ்பேஸ் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2200 அப்படின்னோடனே அதில் வந்து 3 மந்தோடது வரும். இப்போ கரண்ட் மந்த் செப்டம்பர் மந்த், அக்டோபர் மந்த், நவம்பர் மந்த். கால் புட் எல்லாத்துமே வந்துடும். இப்போ நான் கால் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி ஆட் ஆயிரும். புட் வேணும்னா புட் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதே வந்து வாட்ச் லிஸ்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு பர்சன்டேஜில் வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு அப்சல்யூட்ல வேணும்னா அப்சல்யூட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேஞ்சஸ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ப்ரைஸ் மூலியமாக எனக்கு காமிக்கணும் அப்படின்னா, இல்லை அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸ் மூலியமாக காமிக்கணுமா அப்படிங்கிறத காமிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற அரேஞ்ச் ஆகிக்கும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பர்சனேஜ் ஓரியன்டாக அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்டிபி மூலிமா அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே சேம் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அதன் அடிப்படையில் இதை அரேஞ்ச் ஆகிக்கும். இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னா A to Z கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஷோ டைரக்ஷன்ஸ், இங்கே டைரக்ஷன்ஸ் காட்டுறது பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு, அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை எடுத்து விட்டுருங்க, வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோ சேஞ்சஸ் இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்சஸ் எதுவும் காட்டாது. சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோ ஹோல்டிங்ஸ், இப்போ ஹோல்டிங்ஸ் எதுவும் இல்லை, இப்போ ஹோல்டிங் இருக்கிறத வந்து ஒரு டைப் பண்ணுறேன். இப்போ அலோக் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஷோ ஹோல்டிங்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு எத்தனை ஷேர்ஸ் வச்சிருக்கேங்கிறது இங்கே எனக்கு ஹோல்டிங்கில் காட்டும். ஓகே, அதே மாதிரி வந்து இந்த டாப் ரெண்டு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், கிளிக் பண்ணிக்கோங்க. PIN 2 1 2 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PIN 1 வந்து நிஃப்டி தான் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ரிலையன்ஸ் வரணும் அப்படின்னா PIN 1 கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரிலையன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். சேம் ஃபார் இதுக்கும் தான். இதே வந்து அந்த இடத்துல வந்து PIN 2 வந்து நான் இது அலோக் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துன்னா அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ பை பண்ணணும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். செல் இது இதெல்லாம் கம்மிங் ஃபர்தர் பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இது மார்க்கெட் டெப்த். ஓகே, டாப் 5 பையர், டாப் 5 செல்லர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ இது மூலிமா தான் நீங்கள் பைய பிளான் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வியூ 20 டெப்ஸ், இது ரீசெண்டாக கொடுத்த அப்டேட்ஸ். ஸோ 20 அப்டேட்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு மார்க்கெட் டெப்த்தில். ஓகே, அதுக்கடுத்து வந்து அதுக்கு கீழேயே வந்து ஓப்பன் ப்ரைஸ், ஹை, வால்யூம், அதர் அந்த ஸ்டாக் ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட 1 மந்த் ரிட்டர்ன் அதோட டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கும். 52 வீக் ஹை, 52 வீக் லோ, இது ரிலேட்டட் ஏதாவது அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இருந்தால் ஈவெண்ட்ஸ் இங்கேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்மால் கேசஸ் இதுவும் ஃபர்தர் பார்த்துக்கலாம். ஏதாவது நியூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதோட கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்னா இங்கே வந்து பேட்சை வச்சுருப்பாங்க. ஸோ டோட்டல் டெக்னிக்கல் இண்டிகேஷன் இங்கே எவ்வளோ இருக்குது, மொத்தம் வந்து 27 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பிரிப்பாங்க. ஸோ இப்போ வந்து 1 மினிட்க்கு வந்து ரிலையன்ஸ் எப்படி இருக்குது, பியரிஷ் மோடில் இருக்குது. ஸோ அந்த 27 இண்டிகேட்டர்ஸும் இங்கே ஸ்ப்ளிட் ஆகி காமிக்கும் எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் வந்து பியரிஷாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, புல்லிஷாக இருக்குது அப்படின்ட்டு. இதே 5 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பியரிஷில் இருக்குது. இதே 30 மினிட்ஸில் பார்க்கும்போது புல்லிஷில் இருக்குது. இதே டேல பார்க்கும்போது கம்ப்ளீட் புல்லிஷில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஐடியாவை வந்து ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து இதுவும் கம்ப்ளீட்டாக வந்து டெக்னிக்கல்ஸ், மூவிங் ஆவரேஜஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ் சப்டிவிஷன்ஸ் வருது. அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் போகணும்னா ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துக்கலாம். ஸ்கேனர்ஸ் போனீங்க அப்படின்னா டாப் கிட்ட டாப் லூசர்ஸ், இது வந்து ஸ்ட்ரீக்ல ஒரு கனெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இது நார்மலாக உங்களுக்கு ஒரு வியூக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக இதுக்கு மேலே போகும்போது நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த பெல் ஐக்கான் டு கெட் த லைவ் அப்டேட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.